ராஜீவ்காந்தி பட்ஜெட்டில் கொடுக்கவில்லை, நிதியையோ கூட்டம் புறக்கணிப்பு, இதை நாங்கள் அரசியலுக்காக கொடுக்கல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். உங்களுடைய கருத்து என்ன, நிதியையோ கூட்ட புறக்கணிப்புக்கு காரணம் என்ன? முதல்ல அண்ணன் செல்வண்ணன் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நம்மெல்லாம் போட்டுகிற பெரும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறை, அதுக்கு வாழ்த்துக்கள். அது 84 நிமிடங்கள், ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்திய அரசியல் வரலாற்றில் நிதித்தமைச்சு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி, மனதிறந்த பாராட்டுகள். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விவாதங்களை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கி எங்களை ஆதரிக்கிற என்னென்ன சொல்லக்கூட இந்தியா கூட்டணியை கட்சி இருக்கக்கூடிய பல கட்சிகளும் பாஜகவுடைய கூட்டணி இருக்க சில மாநிலங்கள் கூட சில கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த விவாதத்துக்கு போகிறக்கு முன்னாடி அண்ணன் செல்வண்ணன் ஒரு முக்கியமான ஆரம்பித்தார், பவன் விலை வந்து 2000 ரூபா குறைஞ்சிருச்சு, பவன் கிராமில் 8 கிராம் கொண்ட பவன் விலை 2000 ரூபா குறைஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியுமா, நம்ம பவன் வாங்கலை பரவாயில்ல. ஆனால் மோடி நாட்டுடைய பிரதமராக பதவியேற்கும்போது 10 கிராம் கொண்ட அந்த பவன் விலை எவ்வளோ தெரியுமா? அந்த செல்வ வாய்ப்பு தான் சொல்லட்டும், 28,800 ரூபா கவர்மெண்ட் ரேட்டு எனக்கு 2014. இன்றைக்கி அந்த 10 கிராம் கொண்ட பவன் விலை எவ்வளோ தெரியுமா? 72,000 ஓவா, எங்கள் ஊரில் ஓவாம் வாங்க, 28,000, 38,000, 48,000, 58,000, 68,000, ஏறத்தாழ 3 மடங்கு ஏறியிருக்கு. தான் ஆளுகிற 10 ஆண்டு காலத்தில் 3 மடங்கு தங்கத்தின் விலை ஏறிடுச்சுன்னா பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறீங்க? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? இந்த 3 மடங்கு சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? அது குறித்து பேசணும், அது குறித்து பேசலை. சரி, அது வேறு வாதம், அதுக்கு வரல. நிதி ஆயோக் கூட்டம் ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறார், பரவாயில்ல, ஒரு கோரிக்கை வைக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சத்தம் போடாமல் கேட்க வேண்டும், பரவாயில்ல, நாங்கள் நீங்கள் அது உரிமைங்கிறீங்க, நாங்களும் எங்களுக்கு நீங்கள் செய்கிற அரசியலை போல் நாங்களும் ஒரு எங்களுடைய போராட்ட உணர்வு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. ஆனால் அந்த நிதி ஆயோக்குங்கிறதுக்கு முன்னாடி திட்ட கமிஷனும் ஒன்று இருந்தது. திட்ட கமிஷனுக்கு முன்னாடி எல்லா பட்ஜெட்டுக்கும் எல்லா நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் படி ஒவ்வொரு சீஃப் செக்ரட்டரியை ஓருடைய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான துறைசார் அலுவலர்களை கூப்பிட்டு ஒரு மாநிலத்தில் கோரிக்கை என்னென்னு கேட்குற மரபு இருந்தது. பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய ஜனநாயக மன்னன் என்று போட்டுக்கிற ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்த மரபு, அது ஆளுகிற கட்சியோ எதிர்கட்சியோ என்றால் இருக்கிற அரசு இந்திய அரசு. இந்திய அரசு என்றால் என்னுடைய மானம், என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய எல்லை, என்னுடைய ரூபாயின் மதிப்பு, என்னுடைய பாராளுமன்ற ஜனநாயகம், என்னுடைய நீதிமன்றத்துடைய போக்கு, இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் கொண்ட அரசியல் சட்டத்துடைய ஹெட் ஹார்னர், அதாவது டாப் கார்னர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவுடைய அரசு. அந்த அரசு தமிழ்நாட்டு ஆளுதா இல்லை கேரளா ஆளுதா ஆந்திரா ஆளுதான் பார்க்காது. கேரளாவுக்கு ஒரு மக்கள் தொகை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகை இருக்குது, ஆனால் ஒன்றிய அரசு மக்கள் தொகை இருக்காது. ஏன்னா மக்கள் தொகை இருந்தால் பார்சியாலிட்டி வந்துடும், மக்கள் தொகை இருந்தால் பார்சியாலிட்டி வந்துடும். அந்த நோக்கத்தில் தான் மக்கள் தொகையே இல்லாத சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய யூனியன் பிரதேசங்களை சிறப்பு கவனம் செலுத்துங்க, ஆனாலும் மக்கள் தொகை இல்லாத ஒன்றிய அரசு தான் பிரதிநிதியாக செயல்படும் என்பதால் தான் 2 அரசுகள் இந்த அரசியல் சட்டத்தில் உண்டு, ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. அப்போ ஒன்றிய அரசு என்ன என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கோரிக்கை வாங்கும், உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு அமைச்சர்களுக்கு வாங்கும். இப்போ அது வாங்கவே இல்லைன்றீங்களா? இந்த 11 ஆண்டு காலமாக இந்த ஆண்டு சேர்த்து அந்த நடைமுறையை மோடி பின்பற்றவே இல்லை. அதற்கு மாறாக திட்ட கமிஷன் என்பது மாநில அரசுகள் கேட்டு மாநில அரசுகளுடைய ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கூட அவை, அதுதான் நம்பர் நண்பர் தேரடி சொன்னார், நாங்கள் வைத்த கோரிக்கை 10 ஆண்டுகளை எங்கே நிறைவேற்றுறீங்க? அதை விட மிக முக்கியம், வரி போடுகிற அதிகாரம் நிதி ஆயோக்கும் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. நீங்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு, இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஜிஎஸ்டி குறித்து ஒரு தீர்மானத்தை ஒரு தீர்ப்பு கொடுச்சு. என்ன தீர்ப்பு கொடுச்சுன்னா ஜிஎஸ்டியில் இருப்பதும் இல்லாததும் அந்தந்த மாநில அரசு முடிவு செய்கிற அதிகாரத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின்படி வரி போடுகிற அதிகாரம் 2 பேருக்கு தான் உண்டு, ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. இன்றைக்கி பத்திரப்பதிவுத்துறையில் வரியை நாங்கள் தான் போடுறோம், வீட்டு வரியை நாங்கள் தான் வாங்குகிறோம், சில இன்னும் ஒரு 30 விழுக்காடு வரியை நாங்கள் வாங்குகிறோம். அம்மா முடிச்சிடுறங்க, அது அது அதுக்கு நிர்மாச்சி தாராளமாக பெரிய செக்கை வைக்க போகிறாங்கன்னு தெரியுது. அம்மா அதை வலதுசாரி அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய நேற்றைக்கு தான் சொன்னாங்க, குறைங்க, அது மிக அயோக்கியத்தனமான, இன்னும் சொல்ல போனால் மாநில அரசுடைய சுயாட்சியை, மாநில அரசுடைய தன்னாட்சியை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, பரவாயில்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் தொடுத்திருக்க போர் நாங்கள் சொல்கிறோம்.
ஏன்னா அரசமைப்பு சட்டம் ஐந்து வகையான வரியை சொல்லுது. இந்தியாவுடைய அரசியல் படத்தை எழுதிய, இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் விரும்பிய, இந்த நாட்டில் எல்லா தேசிய இனங்களும் எல்லா மொழிவழி தேசிய இன மக்களும் எல்லா சமூக மக்களும் ஒன்றாக வாழுகிற இரண்டு அரசுகள் உண்டு என்று சொல்ல நம்புகிறவர்கள் அரசியல் சட்டம் வரி போடுகிற உரிமை இரண்டு பேருக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்பு கடந்த ஆட்சியில் தனித்த மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு அரசியல் சட்டத்தை எழுதுகிற உரிமை எங்களுக்கு இருக்குங்கிற அந்த தனித்த மெஜாரிட்டியோடு மாநிலங்களை வரி போடுகிற உரிமையை குறைத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள்லாம் அம்மா கொடுங்க, ஐயா கொடுங்க, என்ன சொல்லார்ல, வாயை மூடிக்கொண்டு மௌனமாக கேளுங்கள், அதற்கும் தயாராக இருக்கும், நீங்கள் கொடுக்க தயாரா? இந்த கேள்வி வச்சா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்றத்துடைய அட்னன்ஸில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அவர் தான், குற்றச்சாட்டை வைக்கிறேன், அவங்க பாமக இல்லை, ஒருவேளை பாஜக மறுக்கட்டும், இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே ஜீரோ வருகை பதிவெல்லாம் கொண்டவர் தான் அவர் தான். அவர் சொல்லியிருக்காரு, ஒருவேளை 25 ஜோதி நீங்கள் கொடுத்துருந்தா நாங்கள் நிதி கொடுத்துருப்போம். இது என்ன வாதம்? பாஜக இன்னொரு வாதம் வைக்குது, நீங்கள் கோவைக்கு கொடுத்தீங்களா, நாங்கள் கேட்பது ஏன் கொடுக்கவில்லை என்பது, நீ ஓட்டு போட்டால் கொடுத்துருப்போம், நீங்கள் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கீங்களா, இது வாதமா? அரசியமைப்பு சட்டத்தப்படி ஏற்றப்பட்ட இரண்டு அரசுகள் உண்டு, ஒன்று ஒன்றிய அரசு, இரண்டு மாநில அரசு. அரசியல் சட்டம் வந்து நாணயத்தை அச்சடிக்க உரிமையை ஒருவேளை மாநில அரசு கொடுத்திருந்தால் நாங்கள் கூட கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளில், கூட்டாட்சித்துவம் உள்ள நாடுகளில் இன்றைக்கும் நாணயத்தை அச்சடித்து கொடுத்தாலும் பணத்தின் மதிப்பை கட்டுப்படுத்துகிற உரிமையை மாநிலங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 90 விழுக்காடு வரியை போட்டு அந்த வரியை வசூல் செய்கிற உரிமையை நாங்களே எங்களுக்கு பயன்படுத்துகிறோம். மருத்துவம், கல்வி, பொது போக்குவரத்து, மின்சாரம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுங்க என்று கேட்கிறோம். கேட்டால் நீங்கள் பிரிவினை வழங்குறீங்க. ஜனநாயகத்தில் பிற அண்ணா சொன்னதுதான். அப்ப நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் இப்ப புறக்கணிக்கிறத ஒன்றா அறிவிக்கிறீங்க. இதுவே வந்து நீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வரும். இல்ல, அந்த அரசியல் நீங்க செய்யறதாங்க சொல்றோம். நாங்க ஏன் இந்த வாதத்தை வைக்கிறோம்? இந்தியா கூட்டணி நீங்க புறக்கணிக்கணும், ஏன் இந்த வாதத்தை? மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க என்ன சொன்னாங்க, முந்தானத்து தான் பிரதமர் அறிவிச்சாரு, எல்லாரும் ஒண்ணு கூடி நிற்பணும். ஒண்ணு கூடி நிற்பறம் என்ன? ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆமா, ஒன்றிய அரசுக்கு விரும்பிய மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்குவது அதிகாரம் இருக்குது. பரவாயில்ல, ஆந்திராவுக்கு ஒதுக்கிட்டீங்க, அதான் நாங்கள் கூட கேட்டோம். ஆந்திரா வந்து நீங்கள் தான் கேட்டீங்க, ஆந்திரா வந்து பிரிஞ்சது 2024 இப்போயாவது மோடிக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, ஆந்திரா சிறப்பு வட்டம். ஏன் பீகாருக்கு ஒதுக்குனீங்க? நான் பீகாருக்கு தேவைப்படுதுங்க, ஒதுக்கிட்டேங்க. ஏன் இந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலத்தை மூணாக பிரிச்சிங்களே, அதுக்காக ஸ்பெஷல் நிதி தேவைப்படலையா? ஏன் தேவைப்படல? அப்போ நீங்கள் மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு கண்ணில் சுண்ணாமல் ஒரு கண்ணில் வெண்ணையும் நாங்கள் சொல்கிறோம். இன்று வரை இந்த நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் வாசித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு வாரம் வாதாயிருச்சு, தயவு செய்து இன்னும் வருகிற நாட்களாவது ஸ்பெஷல் மோஷன் கொண்டு வந்து பீகாருக்கு ஆந்திராவுக்கு நிதிநிலை அறிக்கையை வாசித்தது போல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வாசிங்கன்னு கேட்குறோம். ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்கு நிதிநிலை அறிக்கை வாசிக்கவே இல்லை. அவர்களுக்கு அவர்களுக்கு கூட கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு அதிக நிதி கொடுத்திருக்காங்கிறதுக்காக இது இந்தியா கூட்டணி முழுவதும் சொல்றது ஆந்திரா பீகாருக்கான ஒரு பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்றதே. ஏன் நாங்க சொல்றோம்னா, ஒன்றிய அரசுடைய கொண்டு வர திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் ஒன்றிய அரசு உண்டு. அண்ணா சொன்னார்ல, ஸ்கூல் கட்டுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம், ஏஸ் கொடுங்க சார், அது கொடுத்து ஆகணும். இல்லாட்டா ஏ அது திட்டத்தை கொண்டு வந்திய, நீங்கள் அதாவது குழந்தை பிறந்துச்சே சோறு போட்டியா அப்படிங்கிற கதை வந்துடும், திட்டம் கொண்டு வந்தியே சார் நீங்கள் நிதி கொடுத்தியாங்க. ஆனால் ஒவ்வொரு மாநில அரசும் சிறப்பு நிதியை கேட்குற அதிகாரம் உண்டு. சிறப்பு நிதியை தாண்டி நான் கட்டுகிற வரிப்பணத்தேன், எதுக்கு ஒன்றிய அரசுக்கு வரி கொடுக்குறோம்? ஒன்றிய அரசுக்கு மிக வெரி கிளியர் ஆர்டிகல் 101 மிக தெளிவாக, 101 வந்து 101, 102, 103, 104, 105 மிக தெளிவாக அரசு வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு கட்டுகிற வரி என்பது தேவைப்படுகிற நேரத்தில், தாங்கள் பேரிடரை அனுபவிக்கிற நேரத்தில், மாநில அரசால் சமாளிக்க முடியவில்லை என்ற நேரத்தில் மாநிலங்கள் கட்டிய வரிப்பணத்தை சேமித்து வைத்திருக்கிற, பாதுகாத்து வைத்திருக்கிற, ரூபாய் நோட்டை அச்சடிக்கிற, ரூபாயின் மதிப்பை தீர்மானிக்கிற ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இது அரசு நோக்கம் தானே. நாங்கள் கேட்டது தூத்துக்குடி வெள்ளண்டம், இந்த நிதியமைச்சர் தான் வந்தாங்களே, வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலை சுத்தம் பண்ணாட்டா நான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்கடாங்களே, நீங்கள் சொன்னீங்க சுத்தம் எடுக்க சுத்தம் பண்ணாட்டா ஆக்சிடென்ட் எடுப்போம்னு, திராவிட முன்னேற்றம் சுத்தம் பண்ணிடுச்சு. ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோமே, அம்மா தூத்துக்குடி வந்தீங்க கொஞ்சம் நிதி கொடுக்குமான்னு, ஏன் கொடுக்கல? சென்னை வெள்ளத்துக்கு சொன்னாங்களே இவ்வளவு கொடுத்தோம்னு. நாங்கள் இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன, நாங்கள் கேட்பது ஒன்று தான், இது பாஜகவா இல்லை திமுகவா இல்லை காங்கிரஸா திமுகவா, அந்த வாதமே இல்லை. இந்திய அரசியல் சட்டம் நாணயத்தை அச்சடிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்குது, அது அரசியல் சட்டம். இல்லை எங்கே முடியாதுங்கன்னா வாங்க வச்சுக்கிடுவோம், அதாவது பல மொழிகள் உண்டு, பல மொழிகள் உண்டு,
அங்கே போஜ்பூரி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மைதிலி இருக்குது, கொங்கனி இருக்குது, தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது, சமஸ்கிருதம் மட்டும் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். சேர்க்கறதுக்கு வழி பண்ணுறாங்க, ஏன்னா சமஸ்கிருதம் பேசுகிற மக்கள் ஒரு மாநிலத்தில் இல்லை. அந்தந்த மாநில அரசு ரூபாய் நோட்டு அச்சடிச்சுக்கலாங்க, பணவீக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம்னு சொல்லுங்கள். போட்டிக்கு சொல்கிறோம், சவாலுக்கு சொல்கிறோம், நீங்கள் கல்வியை மாநில பட்டியலேருந்து பிரித்தா கூட கல்வியில் முதலிடத்தை தமிழ்நாடு இருக்குது. ஒன்றிய அரசு ஒரு தேர்வாணையத்தை நீங்கள் முடிச்சிடுவோம், ஒன்றிய அரசை நீங்கள் மருத்துவத்துக்கு தனி ஆணையத்தை கொண்டு வந்தால் கூட உங்கள் நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை தவிர பல மாநிலங்களை விட நாங்கள் அதிகமாக இருக்கோம். எங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்காட்டால் கூட அக்ரிகல்ச்சர் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். ரூபாய் நோட்டு அச்சடிக்க உரிமை எங்களுக்கு கொடுங்க, பொருளாதாரத்தில் பணவீக்கத்தில் உங்களை விட நாங்கள் முக்கியமாக இல்லையா, சொல்ல சொல்லுங்க. செல்வம் குறுக்கிட்டீங்க. அதாவது கல்வி நண்பர் ராஜீவ் காந்தி அவங்க வந்து கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியல் கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சாமர்த்தியமா. கல்வி மாநில பட்டியல்ல தான் இருந்தது, அதை மத்திய பட்டியலுக்கு கொடுத்தது. எடுத்தது இந்திரா காந்தி அம்மா, கொடுத்தது கலைஞர். அதாவது எடுத்தது இந்திரா காந்தி அம்மையா, இந்த மேடையில் சொல்றேன், இந்திரா காந்தி அம்மையாருடைய செயல் கண்டிக்கத்தக்கது என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமளியார் கலைஞர் போராடி எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த நேரத்தில் கண்டிக்காம விட்டு பின்னாடி இப்போ பேசுறாரு. செல்வி ஜெயலலிதா கூட அதை கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் முத்து வந்து கோரிக்கை வச்சுட்டாரு, இந்திரா காந்தி கொடுத்ததை நீங்க இந்திரா காந்தி வாழுகன்னு சொல்றீங்களா, இல்லை நரேந்திர மோடி வாழுகன்னு சொல்றீங்களா, நீங்க காங்கிரஸ் வாழுகன்னு சொல்றீங்களா, பாஜக வாழுகன்னு சொல்றீங்களா, நீங்க ஆர்எஸ்எஸ் வாழ்க்கிறார் என்றால், இந்திரா காந்தி செய்த தவறு என்று வாக்கு கேட்டு வந்த பாஜக இந்திரா காந்தி செய்த தவறை ஏன் நீங்க பிடித்துக் கொண்டிருக்கீங்க, அவங்க சரியில்லாம வந்தீங்க, நீ மாத்த வேண்டியதானே, ஏன் மாத்த மாட்டீங்க, கூரையேறி கோழிவிடிக்க வான ஏறி வைகுந்தம் போனாங்களா, அந்த கதையா இருக்கு. ஒன்றிய என்னுடைய அம்மாவுடைய வயதுல இருக்காங்க, அந்த அனுபவத்துக்கு அந்த மரியாதை கொடுக்கணும், பரவாயில்ல கொடுப்போம். நாங்க கேட்பது ரயில்வே உங்க துறை, ராணுவம் உங்க துறை, விமான போக்குவரத்து உங்க துறை, அதுக்கு நீங்க நிதி ஒதுக்க நாங்க கேள்வி கேட்கவே இல்லை, அதுக்கூட வரல. ஆனால் ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, நாங்கள் வரி கட்டி வாங்க வேண்டிய பங்கு, இது குறித்து ஏன் பேசலைன்னு தான் கேட்குறோம். உங்கள் துறைக்கு நீங்கள் சென்னைக்கு கொடுங்க, கன்னியாகுமரிக்கு கொடுங்க, நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், கொடுக்காம இருங்க, அது வேறு டிபேட்டுக்கு வர்றேன். நீங்க மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை சரியாக கொடுத்துருக்கு, இந்த பட்ஜெட் பேசியிருக்கா, மாநில உரிமை பேசியிருக்கா, ஏன் பேசலைன்னு கேட்குறோம். அது குறித்து வாய் திறக்கவே இல்லைங்கிறோம். மரியாதைக்குரிய வலதுசாரி அகர்வால்னு சொல்லியிருக்காங்க, சங்கிங்கிற சொல் வேணான்றிருக்காங்க, தவிர்த்துறேன். அவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப முக்கியமான, அதாவது இயற்கை நதியின் வெள்ளம்ங்கிறாங்க, தூத்துக்குடியில் ஏற்படுத்த வெள்ளம், மழை பெய்து எந்த ஆறு நிரம்பினதா அதில் நமக்கு வெள்ளம் வந்துச்சுக்கு, தாமிரபரணி ஆறு, பீகாரில் 16 ஆறுகளாம், அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த 16 பேரை சொல்லட்டு, இப்பயே சொல்லணும் எனக்கு. நான் தாமிரபரணி ஆறுல கூடிய 8 ஆறை சொல்கிறேன், துரும்பாறு, சிற்றாறு, சிவலப்பெரியாறு, கரும்பாறு, அங்கே இருக்க குண்டாருடைய கிளைநதி, இன்னொரு ஆறு கோதையாறு, இந்த ஆறுகள்லாம் பெருவெள்ளத்தில் தாமிரபரணி பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மூழ்கி போச்சு, மூழ்கிச்சா இல்லையா, அங்கே மழை பெஞ்ச நீரில் மூழ்கிச்சு. இந்த வெள்ளத்தை எப்படி மேடம் ஆனந்த சீனிவாசன் அவங்க டிஃபன் பண்ண போகிறாங்க, இது செயற்கையா இயற்கையா, ஏன் அதை இது இதில் மழையே பெய்யலையே, வெள்ளமே வெள்ளையில, ஏன் நிர்வாகி தாராமன் தனி விமானம் எடுத்து 3 நாள் கழித்து தூத்துக்குடி வந்தாங்க. நான் கேட்டது பீகாரில் பெஞ்சால் மழை, அங்கே வந்தால் வெள்ளம், எங்கள் ஊருக்கு மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு, அந்த நிதியை கேட்டோமா இல்லையா, உங்கள் குழு வந்துச்சா இல்லையா, வந்து டீ போண்டா காஃபியெலாம் சாப்பிட்டு போனீங்களா, மகிழ்ச்சி சாப்பிடுங்க, வந்தவங்களுக்கு பில்லு நாங்கள் தான் கொடுத்தோம், நீங்கள் வந்து விமானத்துக்கு நீங்கள் விட்ட, அதாவது இராணுவ விமானத்துக்கு கூட வாடகை நாங்கள் கொடுத்தோம்ல, கேட்ட நிதி எங்கன்னு கேட்டோம், அது பதில் சொல்லுங்கள், அதை விட்டு செயற்கை யார் இப்போ இயற்கையாலாம் சொல்லணும், அதுக்கு பதிலும் வாங்கித்தாங்க எனக்கு, இப்போ வாங்கித்தாங்க எனக்கு.
மேடம் பதில் சொல்லுங்க மேடம். அதுக்கு நீங்க முதல்லாவது ஒரு விவாதம்னு வந்த உடனே இப்ப நண்பர் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மோடி எதிர்ப்போம். சொன்ன விஷயம் அதுதான். நீங்க இப்ப ஒரு இடத்துல மழை பெய்யுது, அந்த மழை அப்படியே அந்த மழை பெஞ்சு முன்னால தான் ரொம்ப அழகான கட்டுமானம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களே தமிழ்நாடு. உங்க கட்டுமானத்தோட தமிழ்நாடு வந்து 136 இங்க தமிழ் என்ன ஏறி காணாம போச்சு சொல்லுங்க மேடம். இது அது வேண்டாம் என்ன சொல்ல வந்த மழை பெஞ்சா கூட 3 நாள்ல மழை நின்னு போயிடும் மேடம். நீங்க திரும்ப மழைக்கு கட்டமைப்பு அது நீங்க இயற்கை அவர் கேட்ட 6 கணக்கு தான் கேட்டாரு. விட்டுருங்க, நீங்க சொன்ன கணக்கு இல்ல. செல்வா நீங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க. ராஜீவ்காந்தி அமைதி, ராஜீவ்காந்தி அமைதி மேடம் இருங்க. நீங்க செல்வா